அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்திருக்கு. சன் பீச்சர்ஸோட ப்ரொடக்ஷனில் கார்த்திக் சுப்ராஜா இயக்கத்தில் ரஜினி அவர்கள் அடுத்ததாக ஒரு படம் பண்ண போகிறாங்க. இது அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும் அப்படின்றத பல இன்டர்வியூஸில் கார்த்திக் சுப்ராஜா அவர்களே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து ரஜினிக்கு தம்பியாக மேபி விஜய் சேதுபதி நடிக்கலாம் அப்படின்ற தகவல்கள் முன்னாடி வந்திருந்தது. ஸோ அது கன்ஃபார்ம் பண்ணப்படாத நிலையில் இப்போ வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி இந்த படத்தில் நடிக்கிறாங்க. தம்பியாக நடிக்கிறாங்களா எந்த கேரக்டர்லாம் சொல்லலை, ஆனால் விஜய் சேதுபதி இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்றத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஜினி ப்ளஸ் விஜய் சேதுபதி ரெண்டு யதார்த்தமான ஆக்டர்ஸை நம்ம ஒரே திரையில் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டை இது இப்போவே க்ரியேட் பண்ணியிருக்கு. இருந்தாலும் கூட சில ரசிகர்கள் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, ரஜினி படம் ரஜினிக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும், அதில் ரஜினிக்கு தான் நிறைய ஸ்கோப் இருக்கும், விஜய் சேதுபதியோட யதார்த்தமான நடிப்பை இதில் நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற மாதிரி கூட ஒரு ஃபீல் ஏற்படுது. ஸோ இருந்தாலும் கூட நம்ம நம்பலாம் கார்த்திக் சுப்ராஜா படத்தை இயக்குறாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய இளம் இயக்குனர்கள் எல்லாரும் கதைக்காக தான் ஹீரோ, ஹீரோக்காக கதை கிடையாது அப்படின்றதுல ரொம்ப கிளியராகவே இருக்காங்க. அதுவும் கார்த்திக் சுப்ராஜா படங்கள் நம்ம சொல்லவே வேண்டாம், கதை தான் அதில் எப்போதுமே ஹீரோ. ஸோ அந்த வகையில் வந்து ரஜினி அவர்கள் படத்தில் விஜய் சேதுபதி கமிட் ஆகியிருக்காங்க அப்படின்றதே ஒரு பெரிய பிக் நியூஸ் தான். ஸோ விஜய் சேதுபதி அண்ட் ரஜினி இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா திரையில் பார்க்கறதுக்காக இன்னும் வந்து ரசிகர்கள் இன்னும் இந்த படத்துக்காக பெரிய எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ படத்துக்கு மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் பண்ணுறாங்க, அண்ட் படத்துடைய ஷூட்ஸ்லாம் வந்து கூடிய சீக்கிரம் ஆரம்பிப்பாங்க அப்படின்ற தகவல்களும் வெளியாகியிருக்கு. என்னை பற்றி உனக்கு எல்லாமே தெரியுமா? ஏன் உன்னை பற்றியும் எல்லாம் தெரியும். என்னோட ஃபேவரட் கலர் என்னன்னு சொல்லு. மாட்ன ப்ளூ. ப்ளூ ப்ளூ ஆப்ஷன் ஏ. நீ கான்ஃபிடென்ட்டாக ஃபுல் ஸ்டாப் வைக்கிறியா இல்லை ஆப்ஷன் பி டவுட்டோட குவஸ்டின் மார்க் வைக்கிறியா?